மாதம் இங்கிலாந்தினுடைய கிரிக்கெட் பவுலிங் கோச் முஷ்தாக் அலி ஹாஷிம் அம்லாவை பத்தி சொல்றாரு. தென்னாப்பிரிக்காவினுடைய கேப்டன் ஸ்மித் அவர்கிட்ட இருந்து எல்லா பிளேயர்ஸுக்கும் மெசேஜ் போகுது. 6 மணிக்கு மீட்டிங், எல்லோரும் வந்து ஆஜராக வேண்டும். எல்லாருக்கும் மெசேஜ் போயிருச்சு. ஹாஷிம் அம்லாவிடத்தில் இருந்து பதில் வருகிறது, 6 மணிக்கு என்னுடைய பிரேயர் டைம், என்னால் அட்டன் பண்ண முடியாது. சொல்ல முடியுமானே, நம்ம கேவலம் 8ஆம் கிளாஸ் படிக்கிறோம் SLB ல, நம்ம சொல்றோம் ஜும்மாக்கெல்லாம் வர முடியாது. 8ஆம் கிளாஸ்லயே ஈமான் தகர்ந்து போயிருது. நம்ம வாப்பா அம்மா SLB ஸ்கூல்ல பேசணும், பசங்க எல்லாம் வந்து சொன்னாங்க ஜும்மா தொழுக முடியல, முன்னாலே எல்லாம் வருவாங்க. பேரண்ட்ஸ் வந்து சொன்னா ஜும்மாவுக்கு விடுறேன்ட்டாரு ஹெட் மாஸ்டர். ஏன்னா நிறைய பசங்க அங்கேயும், நம்ம பசங்க அப்படித்தானே, நிறைய பசங்க ஜும்மாவுக்கு வரேன்னு சொல்லிட்டு பாதி பேர் தான் இங்க வர்றான், மீதி பேர் எல்லாம் ஊர் சுத்துறான். அதனால பேரண்ட்ஸ் வந்து எழுதி கொடுக்கணும். பேரண்ட்ஸ் கிட்ட பேசினா அதெல்லாம் எது காலின்ஸா பாத்துக்கலாம். என்னது வாரம் ஒரு நாள் தொழுக வர்ற முஸ்லீம், அத கூட 8ஆம் கிளாஸ்லயே கிள்ளி எரிஞ்சிடும், அதெல்லாம் என்னத்துக்கு பாத்துக்கலாம், பின்னால படிச்சு முடிக்கட்டும். இவன் மண்ணாங்கட்டி துவா செய்வான் உனக்கு, அப்புறம் என்ன முதியோர் இல்லத்துக்கு தான் அனுப்புவான். ஆரம்பத்திலேயே தக்வாவை போதித்து கொடுக்காத நாம் தொழுகைக்கு இன்றைக்கு இளைஞர்களிடத்தில் முக்கியத்துவம் இல்லை, நோன்புக்கு முக்கியத்துவம் இல்லை, ஜகாத்துக்கு ஹஜ்ஜுக்கு சதக்காவிற்கு முக்கியத்துவம் இல்லை, இல்லாமல் போனதற்கு காரணம் அடிப்படையிலே நாம் அவனுக்கு தக்வாவை உருவாக்கி கொடுக்கவில்லை. ஹாஷிம் அம்லா சொல்றாரு 6 மணி, யாருட தென்னாப்பிரிக்கா ஒரு இனவரை பிடித்த ஒரு நாடு அது, அங்க உட்கார்ந்துட்டு சொல்றாரு 6 மணிக்கெல்லாம் என்னால் அட்டன் பண்ண முடியாது. அது என்னது, மகரிப் தொழுகையினுடைய நேரம். மற்ற தொழுகைனா கொஞ்சம் பிந்தி தொழுதுக்கலாம், மகரிப் தொழுகையினுடைய நேரம் மிக குறைவு. அதனால் அவர் அனுப்புறாரு, ஸ்மித் திரும்ப எல்லோருக்கும் அனுப்புகிறார். இங்க கவனிக்கணும், ஸ்மித் திரும்ப எல்லோருக்கும் அனுப்புகிறார். ஹாஷிம் அம்லாவினுடைய பிரேயர் நேரம் என்கிற காரணத்தினால் அம்லாவால் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ள முடியாது. எனவே மீட்டிங்கினுடைய நேரம் மாற்றி வைக்கப்படுகிறது, 9 மணிக்கு எல்லோரும் ஆஜராக வேண்டும். சகோதரா சகோதரா, 17 பேர் கொண்ட கிரிக்கெட் அணியில் ஒரே ஒரு முஸ்லிம் அவன் அல்லாஹ்வினுடைய பயத்தோடு களமிறங்கி விளையாடி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் ஒட்டுமொத்த டீமிற்கும் நேரம் மாற்றி வைக்கப்படுகிறது. ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்காக வேண்டி இது தக்குவா, இது தக்குவா. அமெரிக்காவினுடைய அனைத்து கிளப்புகளும் இன்றைக்கு ஃபுட்பாலினுடைய நேரத்தை மாற்றி வைக்கிறார்கள். ஏனென்றால் ஃபுட்பால் அணியில் இருக்கக்கூடிய நிறைய பேர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள். அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகை நேரத்தில் எங்களால் விளையாட முடியாது. ஏன், நம்ம பாகிஸ்தான் டீமை பார்க்கிறோம், பங்களாதேஷ் டீமை பார்க்கிறோம், எத்தனை ஜும்மா நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுறாங்களா இல்லையா? ஹாஷிம் அம்லா மீட்டிங் அட்டன் பண்றதா இருந்தா கூட தொழுகை நேரத்தில் என்னால வளர முடியாது, வர முடியாது. விளைவு என்ன தெரியுமா, விளைவு என்ன தெரியுமா? ஜிம்பாபேயில் நடந்த ஒரு கிரிக்கெட் போட்டியில் ஹாஷிம் அம்லா ஒரு கேட்சை பிடிக்கிறார். கமாண்டரி பாக்ஸ்ல இருந்து ஒரு கமாண்டர் சொன்னார், தி டெரர் காட் எ கேட்ச். இது போன்ற ஒரு வாசகத்தை சொன்னார், தீவிரவாதி பிடிச்சிட்டான் அப்படின்னாரு. எப்படி, பெரிய தாடி வச்சு முட்டைதான் அடிச்சிருப்பாரு ஹாஷிம் அம்லா. கமாண்டரி பாக்ஸ்ல இருந்து அவன் யதார்த்தமா சொல்லிட்டான், தீவிரவாதி பால பிடிச்சிட்டான், அதை கேட்ச் பண்ணிட்டாரு கமாண்டரி. இதுல இருந்தே தூக்கிட்டாங்க அவன், இனிமேல் வாழ்க்கையில் அவன் கமாண்டரி பாக்ஸுக்கு முன்னால வரவே முடியாது என்கிற அளவுக்கு தென்னாப்பிரிக்காவினுடைய கிரிக்கெட் நிர்வாகம். மீண்டும் சொல்கிறேன், உலகத்திலேயே ராசிசம் இனவெறி அதிகம் நடக்கக்கூடிய ஒரு நாடு. காந்தி தென்னாப்பிரிக்காவிலே பட்ட பாடு, காந்தியினுடைய சுயசரிதையில் எழுதியிருப்பார், அங்கு இனவெறி அவ்வளவு மிகைத்திருக்கிறது. சகோதரா, ஒரு முஸ்லிம் இனவெறி ஆதிக்கம் கொண்ட ஒரு நாட்டில் தக்குவாவோடு முஸ்லிமாக வாழ்ந்தால் அந்த நாட்டினுடைய அனைத்து சட்ட திட்டங்களும் அவனுக்காக வேண்டி மாற்றி வைக்கப்படும் என்பதைத்தான் நாம் உணர்கிறோம். நம்ம என்ன பேசுறோம் இன்னைக்கு, அது சரியில்லை, இது சரியில்லை, இது சரியில்லை, ஒண்ணுமே சரியில்லை. அட மானங்கட்ட சகோதரா, நம்ம சரியா இருக்கமாங்கிறது என்னைக்காவது சிந்திச்சிருக்கிறோமா? நாம் சரியாக இருந்தால் 23 கோடி முஸ்லிம்கள் இந்தியாவில் தேவையில்லை, 1.5 கோடி முஸ்லிம்கள் தமிழகத்தில் தேவையில்லை, 80,000 இருந்து 1 லட்சம் முஸ்லிம்கள் குமரி மாவட்டத்திற்கு தேவையில்லை. ஒரு முஸ்லிம் இருந்தால் போதும், ஒரு முஸ்லிம் இருந்தால் போதும்.